சாரம் இதுவே. அர்த்த சாஸ்திரத்தை பற்றி சுருக்கமாக சொல்வதென்றால், அது மேலெழ பார்க்கிற போது அர்த்தம்தான் எல்லாவற்றுக்கும் மேலே என்று சொல்வதாக தோன்றினாலும், ஆழ போகும்போது தர்மத்தை விட்டு அர்த்தத்துக்கு போகப்படாது என்று சொல்வதாகவே தெரியும். எடுத்துக்கொண்ட விஷயத்துக்கு கூடுதலாகவே சிறப்பு தருவது என்ற வழக்கத்தில்தான் அர்த்தத்தை அர்த்த சாஸ்திரத்தில் விசேஷிப்பது. ராஜாவின் போஷணை இல்லாவிட்டால் தர்மிஷ்டர்களையும் ஞானிகளையும் துஷ்டர்களிடமிருந்து அவன் ரட்சிக்காவிட்டால் ஒரு தேசத்தில் தர்மம் ஏது, ஞானம் ஏது? இதை காட்டியே பொதுவாக நாலு புருஷார்த்தங்களில் அர்த்தமானது காமத்துக்கு மட்டுமே அனுகூலம் என்று நினைக்கப்பட்டாலும், அதுதான் மற்ற இரண்டான தர்மம் மோக்ஷம் இவற்றுக்கும் ஆதாரம் என்று சாணக்கியன் கூறுகிறார். மகாபாரதத்தில் கூட கிரகஸ்தன் பிக்ஷை போட்டுத்தான் பிரம்மச்சாரியும் சந்நியாசியும் வாழ வேண்டியிருப்பதால் நாலு ஆசிரமங்களில் கிரகஸ்தாசிரமம் தான் பிரதானம் என்று இருக்கிறது. ஆனால் இப்படி சொன்னதாலேயே பிரம்மச்சரியமும் சந்நியாசமும் நிச்சயம் இருக்க வேண்டும் என்று அது அபிப்பிராயப்படுவது போல், சாணக்கியனும் தர்மம் மோக்ஷம் என்ற புருஷார்த்தங்களை வேண்டுபவரே என்று தெரிகிறது. அர்த்த சாஸ்திரத்தை சார்ந்துதான் மற்ற மூன்று புருஷார்த்தங்களும் நிற்க முடிகிறது என்பதை போலவே இன்னொன்றும் சொல்லலாம். வேத ரக்ஷணத்திலிருந்து ஆரம்பித்து எல்லா வித்தியைகளையும் அவற்றை அபியசிப்பவர்களையும் போதிக்கிறவர்களையும் இராஜாங்கம்தான் ரட்சித்து வளர்த்து தந்ததால், நம் சனாதன சமயத்தின் ஆதாரமான 14 தர்ம பிரமாணங்களுக்கும் அர்த்த சாஸ்திரம்தான் கவசம் என்றாகிறது. 18 வித்யாஸ்தானங்கள் என்கிற போது 4 உபவேதங்களில் இதை தவிர உள்ள ஆயுர்வேதம், தனுர்வேதம், காந்தர்வ வேதம் ஆகியவற்றுக்கும் இராஜாங்க ஆதரவு அவசியம் என்பது மட்டுமின்றி, ராஜாவோடேயே இந்த மூன்றுக்கும் நெருங்கின சம்பந்தம் இருக்கிறது. யுத்தத்திலே அம்படி, விஷக்காயங்கள் முதலியன ஏற்படுமாதலால் இவற்றை குணப்படுத்துவதற்காக ராஜாவுக்கு ஆயுர்வேத ஞானம் இருக்க வேண்டும். மூலிகை வைத்தியம், சர்ஜரி ஆகியன ராஜாவுக்கு தெரிய வேண்டும். உள்ளே போய் உடைந்து போன ஆயுத முனைகளை எடுப்பதற்கென்றே சல்யசாஸ்திரம் என்று ஆயுர்வேதத்தில் ஒரு பிரிவு இருக்கிறது. தனுர்வேதம் அவனுக்காகவேதான் முக்கியமாய் ஏற்பட்டது. பேட்ரன் ஆஃப் ஆர்ட்ஸ் ஆக, கலைகளின் போஷனாக இருக்க வேண்டியதும் ராஜாவின் கடமை. இதனால் காந்தர்வ வித்யையில் அவனுக்கு சம்பந்தம் வந்துவிடுகிறது. போஜன், விக்ரமாதித்யன், மகேந்திரவர்ம பல்லவன், கிருஷ்ணதேவராயர், சமீப காலத்து சின்ன சம்ஸ்தானிபதிகளான எட்டைபுரம் ராஜா போன்றவர்கள் உள்பட எல்லா ராஜாக்களும் கவிகளையும் சில்பிகளையும் சங்கீத நாட்டிய வித்வான்கள் விதுஷிகளையும் நிரம்ப ஆதரித்தவர்களாகவே இருந்திருக்கிறார்கள். தாங்களும் கூட அவர்களில் ஒருவராக இருந்திருக்கிறார்கள். அர்ஜுனன் விராட தேசத்தில் நிருத்தியாச்சாரியனாக இருந்திருக்கிறான். உதயணன் வீணை வாசித்து மத யானையை அடக்கியிருக்கிறான். இத்திகாச புராண காவியங்களில் இப்படி எத்தனையோ. ராமருடைய கல்யாண குணங்களை அயோத்தியகாண்ட ஆரம்பத்தில் விவரித்து கொண்டே வரும்போது, சங்கீதம் முதலான காந்தர்வ வித்யைகளில் அவர் லோகத்திலேயே முதல்வராக நிற்கிறவர் என்று சொல்லியிருக்கிறது. காந்தர்வேச்ச புவி சிரேஷ்டக. சரித்திர காலத்துக்கு வந்தாலும் மகேந்திரவர்மா சித்திரக்கார புலி என்றே ஒரு பட்டப்பெயர் வைத்து கொண்டிருக்கிறான். மத்தவிலாச பிரகசனம் என்று அவன் ஹாஸ்ய நாடகமும் எழுதியிருக்கிறான். குடுமியாமலையில் சங்கீதத்தை பற்றிய சாஸ்திரத்தை கல்வெட்டில் பொறுத்திருக்கிறான். ராஜராஜ சோழன் ராஜ வித்யாதரன் என்று ஒரு பட்டம் சூட்டி கொண்டிருக்கிறான். வித்யாதரர்களும் காந்தர்வ ஜாதி போலத்தான். தஞ்சாவூர் பெரிய கோவிலில் ஆரியக்கூத்து, தமிழ்கூத்து முதலியன நடக்க செய்திருக்கிறான். சமீப நூற்றாண்டுகளில் காந்தர்வ வித்யை தஞ்சாவூர் சீமையில் பெரிய மறுமலர்ச்சி பெற்றதற்கு காரணமே நாயக் ராஜாக்களும் சரபோஜி முதலான மகாராஷ்டிர ராஜாக்களும் கொடுத்த ஆதரவுதான். ராஜாவானவன் சகல சாஸ்திர பாராங்கதனாக, பாராங்கதன் என்பதற்கு கரை கடந்தவன் என்று நேர் அர்த்தம்.
இருக்க வேண்டும் என்பதில் அவன் காந்தர்வ கலைகளை நன்றாக அபியசித்து ஆதரித்து வளர்க்க வேண்டும் என்றும் ஏற்பட்டிருந்தது. அம்பாலும் ஈஸ்வரனும் ஜீவனின் உள்ளே இருக்கும் ஆறு சக்கரங்களில் ஒன்றில் இரட்டை ஹம்சங்களாக உள்ளபோது அந்த ஹம்சங்கள் சம்பாஷிப்பதில் இருந்துதான் 18 வித்யாஸ்தானங்களும் உண்டாயின என்று ஆச்சாரியால் சௌந்தர்ய லஹரியில் சொல்கிறார். யதாலாபாத் அஷ்டாதச குணித வித்யா பரிணதிஹி. இது அத்தனையிலும் வல்லவனாக அரசன் இருக்க வேண்டும். இப்படியாக அநேக சாஸ்திரங்களை தெரிந்து கொள்ள வேண்டியவனாகவும் அத்தனை சாஸ்திரங்களையும் ரட்சித்து தர வேண்டியவனாகவும் இருக்கிற அரசனை முக்கியமாக உருவாக்குவது அர்த்த சாஸ்திரம்தான் என்பது அதற்கு பெருமை. அசுரகுரு சுக்ரர் மட்டுமின்றி தேவகுரு பிருஹஸ்பதியும் ஆட்சி முறை பற்றி சாஸ்திரம் செய்திருக்கிறார். 4 புருஷார்த்தங்களையும் பற்றி பிரம்மாவின் பேரிலேயே உள்ள ரொம்ப பெரிய நூலில் ராஜ நீதியை மட்டும் விசாலாட்சர் வைசாலாட்சம் என்று சுருக்கி அப்புறம் இதை பிருஹஸ்பதி மேலும் சின்னதாக்கினார் என்று தெரிகிறது. ஸ்மிருதிகளில் வரும் ராஜ நீதியை மேதாதிதி மனுஸ்மிருதிக்கு விளக்கம் எழுதியவர், விஜ்ஞானேஸ்வரர் மிதாட்சரி எழுதியவர் ஆகியவர்கள் மேலும் தெளிவு செய்து இன்றைக்கும் லாவில் மதிக்கப்படுவதாக செய்திருக்கிறார்கள். முதலில் சொன்னதை மறந்துவிடக்கூடாது. இந்த அர்த்த சாஸ்திரம் தர்ம சாஸ்திரத்துக்கு ஏற்கத்தக்கதாக உள்ள போதுதான் அதற்கு பிராமான்யம், அதாவது அத்தாரிட்டி உண்டு. இதை சாணக்கியன் வாயாலேயே கேட்கிறோம். எங்கேயாவது தர்ம சாஸ்திரத்துக்கும் நடைமுறை வழக்குகளுக்கும் விவகாரங்களுக்கும் இடையிலே வேறுபாடு இருந்தால் அரசனானவன் தர்மத்தின் ஆதாரத்தை கொண்டே அதன்படி முடிவெடுக்க வேண்டும் என்று அவர் சொல்கிறார். தர்மோ ரக்ஷதி ரக்ஷிதஹ. தர்மத்தை ரட்சித்தால் அது அப்படி ரட்சிக்கிறவனை ரட்சிக்கும். ராஜா தர்மத்தை தான் பரிபாலித்து தர்மத்தினால் தன்னை பரிபாலித்து கொள்ள வேண்டும் என்பதே முடிவாக அரசனுக்கு ஏற்பட்ட விதி.